ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே சரண் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பேப்பர் வச்சு எப்படி பென் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஏ4 ஷீட்டில் தான் இந்த பென் ஸ்டாண்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட ஏ4 ஷீட் நிறைய இருந்ததுனால நான் ஏ4 ஷீட் இருக்கேன். நீங்கள் ஏ4 ஷீட் மாதிரி இருக்க யூஸ் பண்ண பழைய பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏ4 ஷீட்டை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பென்சில் வச்சு இந்த பேப்பரை ரோல் பண்ணி அதோடய எட்ஜில் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த பேப்பரோட ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு பென் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு ஹைட்டில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு வேணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் நிறைய பேப்பர்ஸை அதே மாதிரி கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க பேப்பர்லாம் ஃபெவிகம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இதே மாதிரியே ஃபெவிகால் போட்டு ஒன்று பக்கத்தில் ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கணும். நம்ம ஒட்டும் போது லைட்டாக நகர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இதே மாதிரியே 8 பேப்பர் ரோல் ஒன்று பக்கத்தில் ஒன்று ஒட்டிக்கணும். நான் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோல் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பேப்பர் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், 8 பேப்பர் ரோல் எப்படி ஒட்டி வச்சனோ அதே மாதிரி நான் 4 பீஸ் செஞ்சுருக்கேன். இப்போ அந்த 4 பக்கத்தையும் சதுரமாக ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டும் போது கொஞ்சம் மூமெண்ட்டில் தான் இருக்கும், ஆனால் காஞ்சதுன்னா பக்காவாக ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி சதுரமாக நான் இன்னொரு பேப்பர் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேப்பர் ரோல் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இந்த ஃபெவிகால் போட்டு ஈஸியாக அதை ஒட்டிடலாம். இப்போ இன்னொரு பேப்பர் ரோல் செட்டை 2 பாக்ஸுக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். பாருங்கள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போது அந்த சைடில் ஒரு 3 செட் பேப்பர் ரோல் மட்டும் 2 பக்கமும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். இப்போ இதை நல்லா காயட்டும், இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பென் ஸ்டாண்ட் கீழே வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அட்டை பாக்ஸு, அதை எடுத்திருக்கேன். அந்த அட்டை பாக்ஸை இந்த பென் ஸ்டாண்ட் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை கவர் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த நியூஸ் பேப்பரை வச்சு அந்த கார்ட்போர்டை ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை இந்த கார்ட்போர்ட் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபெவிகால் போட்டு ஃபுல்லாக அதை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கணும். இந்த பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணும் போதே நல்லா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எல்லா பேப்பர் ரோலும் ஒரே அளவில் தான் இருக்கணும், அப்போ தான் பென் ஸ்டாண்ட் கரெக்டாக வரும், இல்லைனா அது கரெக்டாக இருக்காது. அதனால நீங்கள் பேப்பர் கட் பண்ணும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு பென் ஸ்டாண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேப்பரில் எல்லா பக்கமும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பென் ஸ்டாண்ட் எடுத்து இந்த போர்ட் மேலே வச்சுக்கணும். அதுக்கு சுற்றி இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுக்கோங்க. நல்லா ஃபெவிகால் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை தூக்கி இது மேலே வைங்க. இப்போ இது நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் கலர் அடிக்கணும். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது கலர் அடிச்சிட்டேன். ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா கலர் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா பக்காவாக காஞ்சிருச்சு. வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக ஒரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் ஏ4 ஷீட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ண ரெக்கார்ட் நோட் அந்த மாதிரி இருக்க பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே சரண் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.